Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன वीडियोस பார்க்க போறோம் அப்படினா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு பிரஷ் பாப் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோஸை நீங்க வந்து இப்போ டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு சூப்பரான வீடியோ. இதுதான் என்னோட அப்ளிகேஷன்ல வந்து ரொம்ப பிடிச்ச இமேजेस. இந்த இமேजेसும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். நீங்க மெட்டீரியலா டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வீடியோஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. இதுல வந்து ரெண்டு பேக்ரவுண்ட் வீடியோஸ் தான் இதுல வந்து ப்ளே ஆயிருக்கும். இந்த ரெண்டு பேக்ரவுண்ட் வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளான எஃபெக்ட் தான். ஓகேவா? நீங்க வந்து சிம்பிள் ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீடியோ. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும். இந்த கைன்மாஸ்டர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கைன்மாஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா 100% அசஸ் ஸ்டோர் ஒர்க் ஆகும். ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணலாம், எல்லாமே இருக்குது. இப்போ வந்து இதை எப்படி எடிட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளஸ் ஐக்கான் இருக்குது, அதை வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ என்னனாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 16:9 ரேஷியோ தான் கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு பிடிச்ச இமேஜஸ், ரொம்ப ரொம்ப பிடிச்ச இமேஜஸ் ஃபேவரட் ஆப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ பேக்ரவுண்டில் உங்களுக்கு பிளாக் கலர் இருக்குது, நம்மளோட பிளாக் கலர் தெரியக்கூடாது. அதை வந்து எப்படி ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசருக்கு நெக்ஸ்டில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி உங்களோட ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஈக்குவல் டு மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இந்த இவ்வளோத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இமேஜஸ் மூவ் ஆகாமல் கரெக்டாக செட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு டிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் ஓகே. இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லென்த் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு 10 செகண்ட் வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவை அப்படி எப்படி ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு வீடியோ சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் ப்ளஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஆட் ஆயிரும். ஆட் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ அப்படியே டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சவுண்டை நான் ஃபஸ்ட்டு கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து சாங்கும் இமேஜும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ தான் எடிட் பண்ண கொடுக்க போகிறோம். இந்த பேக்ரவுண்ட் வீடியோ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு கைன்மாஸ்டரில் உள்ள ப்ரஷ் பாப் எஃபெக்ட் தான். அதை நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் வந்து கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு சிசருக்கு நெக்ஸ்ட்டில் பாக்ஸ் ஐக்கான் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனுக்கு கரெக்டாகவே செட் ஆயிரும். இப்போ கரெக்டாகவே செட் ஆகிடுச்சு. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீனுக்கு கொடுக்கணும். ரைட் சைடில் இதில் வந்து பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் ஆயிரும். இதில் வந்து ஓகே. நெக்ஸ்ட்டு பின்னொரு வீடியோ இருக்கும், அதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபேவரட் அந்த ஆப்ஷனில் தான் இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ன இருக்குது, இதை ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் கரெக்டாக அதே மெத்தடில் ஸ்க்ரீனுக்கு ஃபுல்லாக செட் பண்ணணும். இதை வந்து இப்போ ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு அதே மெத்தடில் பிளெண்டிங்கில் போய் நம்ம ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணியாச்சு, கீழே வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதே மாதிரி ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரஷ் பாப்பும் செட் பண்ணிட்டோம், இப்போ ஆட் பண்ண அந்த இமேஜ் ஆடும் செட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுக்குமே சவுண்ட் இருக்குதா அப்படின்னு பார்த்து ரெண்டு வீடியோக்கும் நீங்கள் வந்து சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல காட்ச மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவை நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே வந்து ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பேஜ் வரும். இதில் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.